வசந்த் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மார்ச் மாத ராசி பலன்களை கூறுவதற்காக திரு மகேஷ்வர்மா அவர்கள் வருகை தந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. மார்ச் மாத ராசி பலன்ல முதலாவதா இருக்கக்கூடிய ராசி மேஷ ராசி, அந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாத பலன் எப்படி இருக்கு அதை பத்தி சொல்லுங்க. மேஷ ராசி நேயர்கள் எல்லோருக்கும் இந்த மாதம் பிரமாதமாக சுபிட்சமாக இருக்கும். ஏனென்றால் ராசி அதிபதியான கிரகம் செவ்வாய் ராசியில் இருப்பதால் அவர்களுக்கு நன்மை நடக்கும். அதே நேரத்தில் சுக்கிரன் பணம் வருமானத்தை கொடுப்பார், பேரும் புகழும் நல்லா இருக்கும். ஐந்து கூடிய கிரகமான சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு தெரியாமல் இருக்கின்ற சில நன்மைகள் நடக்கும். அதாவது இவர் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சில நன்மைகள் நடக்கும். ஆனால் குரு பகவான் ஆறில் இருப்பதால் இவர்கள் அடுத்தவர் வீட்டுக்கு போய் ஏதாவது நன்மை நடக்கும் பொழுது இது செய்யக்கூடாது என்று கூறக்கூடாது. அதே நேரத்தில் அவருடைய தொழிலில் அவர் அடுத்தவருக்கு கேரண்டி கையெழுத்து போடக்கூடாது. தாய் தந்தைகளுக்கு ஆரோக்கியம் சிறந்தமாக இருக்கும், நல்லா இருக்கும், ஒன்றுமே பிரச்சனை இருக்காது. ஆனால் இவர்களுக்கு முதுதண்டில் சில நேரங்கள் நோய் இருக்கும். இவர்கள் அதிகமாக யாத்திரை செய்யக்கூடாது, தேவிருந்தால்தான் அவர்கள் வெளியே செல்ல வேண்டும். அவருடைய அலுவலகம், அதாவது அந்த இடத்துல ஆஃபீஸ் பிஸ்னஸ் எந்த இடத்துல செய்கிறாரோ அந்த இடத்துல சில மாற்றங்கள் ஏற்படும். ஆனால் அந்த மாற்றமும் நன்மைக்கு தான் என்று சொல்லலாம். நன்றி சார். ரிஷப ராசி இரண்டாவதாக இருக்கக்கூடிய ராசின்னு சொல்லலாம், அந்த ராசிக்கார நேயர்களுக்கு எப்படி இருக்க பலன்கள்? ரிஷப ராசி என்று சொன்னால் சுக்கிரன். சுக்கிரன் இந்த மாதம் ராசியாதிபதியாக இருந்து உச்சனாக இருந்து இரண்டுக்கு அதிபதியான கிரகம் புதனுடன் பதினொன்றில் சஞ்சரிப்பதால் இவர்களுக்கு பண வருமானம் நல்லா இருக்கும், ஆரோக்கியம் நல்லா இருக்கும், வியாபாரத்தில் நல்ல எதிர்பார்ப்பு, அதாவது இவர் எதிர்பார்க்குற போல் வருமானம் கிடைக்கும். குரு பகவான் ஐந்தில் இருந்து அந்த உச்ச சுக்கிரனை பார்க்கும் பொழுது ராஜயோகம் உண்டாகும். ஆனால் ராஜயோகம் என்று சொன்ன உடனே இவர்களுக்கு பெருசாக ஏதாவது பதவி கிடைச்சி விடுமா என்று நினைக்கக்கூடாது. இவர்களுக்கு தேவையுள்ள சகல வேலைகள் நடக்கும். ஆனால் சனி பகவான் எட்டில் இருப்பதால் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். வீட்டில் பெரியவர்கள் அப்பா அம்மா யாராவது இருந்தால் அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும். வீட்டில் தேவையில்லாத எந்த பொருளையும் புதுசாக வாங்கக்கூடாது. எந்த வீட்டிலையும் இருந்தாலும் அந்த வீட்டில் ஆல்ட்ரேஷன் செய்யணும், அதாவது ஏதாவது மாற்றணும் அப்படின்னு இருந்தால் இந்த மாதம் செய்யக்கூடாது. அந்த மாதம் போன பிற்பாடு நல்லா. ஆனால் இந்த மாதம் பதினைஞ்சாம் தேதிக்கு பிற்பாடு சூரியன் மாறும் பொழுது இவர்களுக்கு பலவிதமான நன்மைகள் நடக்கும். அதாவது மார்ச் 16ஆம் தேதிக்கு பிற்பாடு மார்ச் முடிவு வரைக்கும் இவர்களுக்கு தனம் தானியம் எல்லாம் கிடைக்கும், நன்மை நடக்கும். வீட்டில் சிறிய சிறிய நேரத்தில் சில சில குழப்பங்கள் ஏற்படும், அதுக்காக ரொம்ப மனசை குழப்பிக்கொள்ள வேண்டாம். பகவான் ஆஞ்சநேயரே கும்பிட்டுட்டு வந்தால் இவர்களுக்கு நன்மை நடக்கும். ராசிகள்ல மூன்றாவதாக இருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கு? மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசிக்கு ராசியாதிபதி கிரகன் நல்லா இருக்கு, சுக்கிரனோட இருக்கு, பத்தில் சுக்கிரன் இருக்கு, சனி பகவான் நன்மை செய்து கொண்டே வருகிறார். அதனால் இவர்களுக்கு இருந்த சகல அலைச்சல்கள் குறையும் என்று சொல்லலாம். தெய்வ அனுகூலம் இருக்கும். தெய்வ கோவில்களுக்கு செல்வதோ தர்ம யாத்திரை செய்வதோ நன்மை நடக்கும். இவர்களுடைய வாரிசுகளுக்கு எக்ஸாம் இருக்குது, ரொம்ப சிந்தனையில் டென்ஷனில் இருக்கக்கூடாது. தாராளமாக பகவானை மனசால வேண்டிக் கொள்ள வேண்டும். பசங்க நல்லா படிப்பாங்க. ரொம்ப அலைச்சல், மன அலைச்சல், உங்களுக்கு அலைச்சல் இல்லை, நீங்கள் தான் எங்களுக்கு அலைச்சல் இருக்குது என்று நினைத்து கொண்டே வாழாதீர்கள். பகவான் விநாயகரை கும்பிட்டுட்டு வாங்க, நன்மை நடக்கும். தாயார் விதத்தில், அதாவது உங்கள் அம்மா இருந்தாங்கன்னா அவர் விதத்தில் உங்களுக்கு நன்மை நடக்கும். தாய் இல்லை என்றால் வீட்டில் இருக்கின்ற தாய் படத்தை பார்த்துட்டு கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். தெய்வ அனுகிரகம் இருக்கும். தெய்வ தரிசனம் செய்து கொண்டு வந்தால் இந்த மாதம் தனம் தானியமுடன் சுகமாக இருக்கும். கண்டிப்பாக சார். ராசிகளில் நான்காவதாக இருக்கக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கு? கடக
கடக ராசி நேயர்களே, உங்களுக்கு பத்தில் செவ்வாய் இருக்கின்றது. 15ஆம் தேதி பிற்பாடு சூரியனும் இன்னும் நல்லாவே இருப்பார். இந்த மாதத்தில் குரு பகவான் மூனில் இருப்பதால் உங்களுடைய தம்பிகள் சில நேரங்களில், அதாவது தம்பி இருந்தால் தம்பி, அல்லது நீங்கள் எந்த இடத்தில் வேலை பார்க்குறீர்களோ அந்த இடத்தில் இருக்கின்ற உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவர்கள் சில நேரம் உங்களுடைய வார்த்தையை மதிக்க மாட்டார்கள் அல்லது உங்களை குறை சொல்வார்கள். ஆனாலும் சூரியன் மாறுவதால் அந்த 15ஆம் தேதி பிற்பாடு உங்களுக்கு தனம் தானியம் இருக்கும், அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும், தேவையில்லாத யாத்திரை செய்ய வேண்டிய நிலைமை உண்டாகும், பணம் செலவு அதிகமாக இருக்கும். ஆனாலும் உங்களுக்கு வருமான பட்சம், அதாவது வருமானம் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். உங்களுடைய மேலே உங்கள் மேலே அந்த வருமானம் செலவுனால கடன் ஏறாது, நல்லா இருக்கும். உங்களுக்கு தேவையான சகல வேலைகள் நன்மையாக இருக்கும், நல்ல நேரத்தில் அப்படியே முடித்து நீங்கள் சுகமாக வாழ்வீர்கள். கொஞ்சம் ரெஸ்ட் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். கண்டிப்பா சார். ராசிகள்ல 5வது ராசியாக இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி பலன்கள் இருக்கு? சிம்ம ராசி நேயர்களே, ராசியாதிபதி சந்திரன் உங்களுக்கு, ராசியில சந்திரன் இருந்தா சிம்ம ராசி, இந்த ராசிக்கு சூரியன் நன்மை செய்வார். ராசியாதிபதி சூரியன் நல்ல இடத்தில் இருக்கிறார், குரு பகவான் இரண்டில் இருக்கிறார். அந்த ராசியில் ராகு இருக்கிறனால உங்களுக்கு சில நேரம் தைரியம் குறையும். ஆனால் தைரியமாக இருந்து பகவான் சூரியனை கும்பிட்டு கொண்டு வந்தால் இந்த 15ஆம் தேதி பிற்பாடு உங்களுக்கு தனம் தானியம் லாபம் கிடைக்கும். உங்கள் வீட்டில் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், குழந்தை பாக்கியம் உண்டாகிற நேரம் என்று சொல்லலாம். கல்யாணம் ஆகாத குழந்தைகளுக்கு நிச்சயதாம்பலம் நடந்து கல்யாணம் ஆகிற யோகம் உண்டாகும். நீங்கள் தாராளமாக யாத்திரை செல்லலாம். யாத்திரையை வெளியூர் யாத்திரை, கம்பெனியிலேருந்து உங்களை எங்கேயாவது அமிச்சாலும், நீங்களாவது ஏதாவது வியாபாரம் தொடங்கி யாத்திரை செய்தாலும் அந்த யாத்திரையில் உங்களுக்கு சுபம் நடக்கும். யாத்திரை பலன் சுபமாக இருக்கும். வீட்டில் நோய் நொடி இல்லாமல் சுகமாக வாழ்வீர்கள். உங்களுக்கு சாதாரணமான ஒரு பரிகாரம் தெய்வம் சூரிய பகவானை தினமும் வழங்குவதனால உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். தனம் தானியம் கிடைக்கும், சுபம் நடக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு ராசி பலன் எப்படி இருக்கு? கன்னி ராசி நேயர்களே, உங்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கின்ற சுக்கிரன், ராசியில் இருக்கின்ற குரு, இரண்டு பேரும் நேருக்கு நேராக பார்க்கிறார்கள். நல்ல நேரம் என்று சொல்லலாம். ஆனால் வீட்டில் தன்னுடைய தாய்களுடன், தந்தையுடன் வாத விவாதம் செய்யாமல் இருந்தீர்களானால் உங்களுக்கு இந்த மாதம் விசேஷ பலன்கள் ஏற்படும். யாத்திரை செல்வீர்கள். யாத்திரை என்று சொல்லவுடனே விதேச யாத்திரை, அதாவது நாட்டு விட்டு வெளிநாட்டுக்கு போவோமா என்று நினைக்காதீர்கள். நாட்டிலே நீங்கள் எந்த இடத்திலும் யாத்திரை செஞ்சாலும், நம்ம வீட்டிலேருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் போய் வந்தாலும் உங்களுக்கு அந்த யாத்திரை பலன் நல்லாக இருக்கும். படிக்கிற பசங்களுக்கு இந்த வருஷம் ஏதாவது விசேஷமான எக்ஸாமினேஷன், 10வது 12வது படிக்கிற பசங்க, இல்லை பிகாம் ஃபைனல் படிக்கிற பசங்க, பயப்படாமல் இருந்தீங்கன்னா, காலைல ஏஞ்சிட்டு படிச்சிங்கன்னா, இந்த மாதத்தில் இருக்கின்ற சகல கஷ்டங்கள் நீங்கி பகவான் சூரியனை கும்பிட்டுட்டு பகவான் விநாயகரை கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் பலன் ரொம்ப விசேஷமாக இருக்கும். பண வருமானம் பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வயிற்று சம்பந்தமான நோய்கள் இருக்கிறவர்கள் கொஞ்சம் அகத்திக்கீரையை பசுவுக்கு கொடுத்தால் உங்களுக்கு வயிற்று சம்பந்தமான நோயும் நீங்கி நீங்கள் சுகமாக வாழ்வீர்கள். ராசிகள்ல அடுத்ததாக இருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. துலாம் ராசி நேயர்களே, நல்ல நேரம். 7 நாள் சனி முடிஞ்சு சுகமாக வாழ்ற நேரம் ஆரம்பித்து விட்டது. நீங்கள் உங்களுடைய சிந்தனைகளை சாந்தமாக வைத்து கொள்ள வேண்டும். அதிகமாக அலைச்சல் செய்யக்கூடாது. கொஞ்சம் உடம்பு ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் குரு பகவான் 12 இருக்கும் பொழுது சில நேரம் தசாபுக்திகள் உங்களுக்கு நன்மையாக இல்லை, என்று சாதகமாக இல்லை என்று சொல்லலாம். அப்பொழுது உங்களுக்கு வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுக்கும். நைட்டு படக்கும்போது கொஞ்சம் வெல்லம் சாப்பிட்டு படுங்கள். சுகர் இருந்தால் டாக்டரை கேட்டு சாப்பிட வேண்டும்.
வீட்டில் ஆரோக்கியம் எல்லோருக்கும் நன்மையாக இருக்கும். உங்களுடைய பசங்க ஸ்கூல் காலேஜ் போகிறாங்க அப்படின்னு இருந்தால் அவருடைய ரிசல்ட் பற்றி பயப்படாதீர்கள், நன்மையாக இருக்கும். ஆனால் சில நேரங்களில் நீங்கள் அலைச்சலாக வேலையை முடிப்பீர்கள், அதனால் உங்களுடைய உடம்பு ஆரோக்கியம் சரியாக இருக்காது. தாயின் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும். புதிதாக முயற்சி எடுத்து வேலையை செய்யலாம், ஆனால் அதில் கண்டிப்பாக தீவிர விசாரணை செய்து அந்த முயற்சியில் இறங்க வேண்டும். யாராவது சொல்லிவிட்டால் அதில் பணம் போட வேண்டாம். நீங்கள் ஏதாவது பூமி வாங்க வேண்டும் என்றால் உங்கள் மனைவி பேரில் இந்த மாதம் பூமி வாங்கலாம். வீட்டில் ஏதாவது ஆல்ட்ரேஷன் ஏதாவது மாற்றி கொள்ள வேண்டும் அப்படி இருந்ததுன்னா இந்த மாதம் செய்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை நடக்கும். கேரண்டி கையெழுத்து போடாதீர்கள். இந்த மாதம் சுபமாக இருக்கிறதுக்கு துர்கை கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சுபமாக இருக்கும். கண்டிப்பா சார். அடுத்ததாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த மாத ராசி எப்படி இருக்கு பலன்கள்? விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுடைய ராசியாதிபதியான செவ்வாய் மேஷத்தில் இருக்கிறது. விரோதிகள் குறைவார்கள், அலைச்சல் குறையும். சுக்கிரனும் நன்மை செய்வார், குரு பகவானும் நன்மை செய்து கொண்டே வருகிறார். சனி பகவான் இரண்டில் இருக்கும் பொழுது கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். அடுத்தவருடைய வேலை இல்லாமல் அவருடைய சுத்துவதோ அடுத்தவருடைய வேலையை பார்த்து மனதில் கஷ்டம் கொள்ளக்கூடாது. இவர் நல்லா சம்பாதிக்கிறாரே, நம்ம ஏன் சம்பாதிக்கக்கூடாது என்று அதை பார்த்து மனதில் கஷ்டம் கொள்ளக்கூடாது. தாயின் உங்களுடைய தாய் வீட்டில் இருந்தால் அந்த அம்மாவுடைய ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும். தந்தை சொல்லை கேட்டு உங்களுடைய இந்த மாதத்தை சுபமாக நீங்கள் வைத்து கொள்ளலாம். யாத்திரை செய்தால் அதற்கு நீங்கள் சரியான இடத்தில் போக வேண்டும் என்று நினைத்து தான் யாத்திரையை ஆரம்பிக்க வேண்டும். அலைச்சலான எந்த யாத்திரையும் செய்யக்கூடாது. உங்களுடைய பசங்க இந்த மாதம் நல்ல ரிசல்ட்டை கொடுப்பார்கள். உங்களுடைய தாத்தா வீட்டு சொத்தில் பிரச்சனை இருந்தால் இன்றும் இந்த மாதம் முடிவில் கொஞ்சம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு சுபம் என்று சொல்லலாம். சில அலைச்சல்கள் கண்டிப்பாக இருக்கும். அடுத்ததாக இருக்கக்கூடிய தனுஷ ராசி நேயர்களுக்கு இந்த மாத பலன்கள் பற்றி சொல்லுங்க. தனுச ராசி என்று சொல்லும் பொழுது ரொம்ப பயப்படக்கூடாது. ஏனென்றால் 7.5 சனி ஆரம்பித்தது அப்படின்னு சொல்லி பயப்பட்டு வீட்டில் கோபம் கொண்டு இருக்கிற சகல தனுச ராசி நேயர்களுக்கு சொல்கிறேன், அலைச்சல் அதிகமாக இருக்கு என்று நினைப்பீர்கள். சில பேருக்கு தனுச ராசி நேயர்களுக்கு வெயில் ஆரம்பித்தாவே மனதில் சிக்கல்கள் உண்டாகும், கோபங்கள் உண்டாகும். கோபம் உண்டாகக்கூடாது, சாந்தமாக இருக்க வேண்டும். உங்கள் குழந்தைகள் இந்த மாதம் நன்றாக படிக்கும். உங்களுடைய வீட்டில் எல்லோருக்கும் ஆரோக்கியம் சுகமாக இருக்கும். உங்களுடைய கணவர் உங்கள் பேச்சை கேட்டு சகல விதமான நன்மை வேலையை செய்வார். உங்கள் வீட்டில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் புது பொருளில் வருமானம் வரும், புது பொருட்கள் வீட்டில் வந்து சேரும். உங்களுடைய யாத்திரைகளில் உங்களுக்கு தன லாபம் ஏற்படுத்தும். சில பேர் நாட்டுவிட்டு வெளிநாட்டுக்கு சென்று வியாபாரத்தையும் தொழிலையும் ஆரம்பிப்பார். இந்த மாதம் உங்களுக்கு சுபமாக இருக்கும், ஆனால் கோபம் கொள்ளக்கூடாது. மகர ராசி நேயர்களுக்கான ராசி பலன் எப்படி இருக்கு? மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு சனி பகவான் கொஞ்சம் நெருங்கி வந்துவிட்டார் என்று சொல்லலாம். ஆனாலும் சனி வந்து உங்கள் ராசியாதிபதி, அவர் வந்து உங்கள் வீட்டை மாற்றுறதுக்கோ ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கோ வாய்ப்பை உண்டாக்குவார். உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கவில்லை நீங்கள் நினைத்தால் இந்த வருஷம் உங்களுக்கு அந்த குழந்தைகளுடைய நன்மை நடக்கும். அவர்களுக்கு நல்ல நிகழ்ச்சி, சந்தோஷமான நிகழ்ச்சி இருக்கும். வீட்டில் சுபகாரியம் நடக்கும், ஆரோக்கியம் நல்லாக இருக்கும். குரு பகவானின் பார்வையால் படிக்கிற குழந்தைகளுக்கும் நன்மை நடக்கும் என்று சொல்லலாம்.
உங்களுடைய அலுவலகம், வியாபாரம் அந்த இடத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது 6 ஆண்டுகளாக சில பேர் கஷ்டப்பட்டு இருந்தீங்கனாலும் இந்த ஆண்டு உங்களுடைய பேலன்ஸ் ஷீட் பார்க்கும் பொழுது இந்த மாதம் உங்களால் செஞ்ச எந்த தொழிலும் வெற்றியே கொடுக்கும் என்று சொல்லலாம். உங்களுடைய வீட்டில் நன்மை நடக்கும் என்று சொல்லலாம். கண்டிப்பா சார். அடுத்ததாக இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கான பலன்களை பத்தி சொல்லுங்க. கும்பராசி நேயர்களே, உங்களுடைய ராசியாதிபதி நல்ல இடத்தில் இருக்கிறார், பயப்படாதீர்கள். ஆனாலும் சில பேர் சுக்கிரனாலும் பயப்படுவார்கள். சுக்கிரன் சுப செலுவை செய்வாரா, எங்கள் வீட்டில் அதிகமாக ஏதாவது செலவு நடக்குமா, வியாபாரம் நடக்கவில்லை என்று நினைக்காதீர்கள். 15ஆம் தேதி மாறும் சூரியன் உங்களுக்கு நன்மை செய்யும், உங்கள் வியாபாரத்தில் நன்மை கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது கொண்டு வர்றதுன்னா எப்படி என்று நினைக்காதீர்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வீட்டு எதிரில் இருக்கிறவங்க, உங்கள் ஆஃபீஸ் எதிரில் இருக்கிறவங்க உங்களுக்கு வந்து ஒரு தொழிலை கற்றுக் கொடுப்பார், அல்லது ஒரு வழியை சொல்லுவார், அந்த வழி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அல்லது உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியை சொல்லி கொடுப்பார்கள், அந்த வழியில் சென்றால் உங்களுக்கு நன்மை நடக்கும். வீட்டில் இருக்கின்ற சகல வேலைகளை சரியான நேரத்தில் முடிப்பீர்கள். உங்களுக்கு உங்கள் குழந்தைகளுக்கு ஏதாவது கல்யாணம் நிகழ்ச்சி நடக்க வேண்டும் என்று ஜாதகம் சரிபார்க்கும் நேரம் அப்படின்னு சொல்லலாம். அவர்களுக்கு நிச்சயமாக நடந்து, நிச்சயம் நடந்து அவர்கள் சுகமாக வாழ்ற நேரம் ஆரம்பித்து விட்டது. உங்களுக்கு வியாபாரத்தில் பெரிய வெற்றி கிடைக்கும். ஆரோக்கியம் சுமாராக இருக்கும். சில பேருக்கு வயிற்று சம்பந்தமான நோய்கள் இருக்கும். விதேச வியாபாரம், அதாவது நாட்டுட்டு நாட்டு வியாபாரம் செய்கிறவர்கள், காலேஜ் ப்ரொஃபஸர்கள், ஜட்ஜுகள், இவர்களுக்கு நல்ல நிகழ்ச்சி நடக்கும் என்று சொல்லலாம். ராசிகளில் கடைசியாக இருக்கக்கூடிய ராசி மீனராசி. மீனராசி நேயர்களுக்கான பலன்கள் எப்படி இருக்கு? மீன ராசியில் சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார். ஆரோக்கியம், தன வருமானம், பண வருமானம் சகலதும் நன்மை கொடுக்கும். வீட்டில் தேவை உள்ள பொருள்கள் ஏதாவது மாற்றி புதுசாக வாங்க வேண்டும். கார், ஏசி அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா வாங்கிவிடலாம், வாங்கி விடுவீர்கள் என்று சொல்லலாம். பண வருமானம் இருக்கும், அலைச்சல்கள் குறையும். வீட்டில் மகள்களுக்கு கல்யாணம் நடக்க வேண்டும் என்ற நிலைமை இருந்தால் அந்தம்மாவுக்கு கல்யாணம் நடக்கும். ஜாதகம் பொருத்தம் கண்டிப்பாக இந்த மாதம் முடியும் என்று சொல்லலாம். உங்களுடைய தாயின் உடம் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு சில நேரங்களில் ராகுனால் மன சஞ்சலம் உண்டாகும். இந்த சஞ்சலத்தினால் சில நேரம் அந்த வியாபாரத்தை முடித்து விடலாம் என்ற நேரத்தில் மனதில் ஒரு குழப்பம் இருக்கும். அதனால் இந்த குழப்பத்தை குறைவதற்கு நீங்கள் துர்கை ஆலயம் சென்று பிரார்த்தனை செய்து கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மனக்குழப்பம் முடியும் அப்படின்னு சொல்லலாம். மனைவினால் உங்களுக்கு நன்மை நடக்கும். அந்தம்மாவுடைய உடம்பை பார்த்து கொள்ள வேண்டும். சில பேருக்கு கண் நோய் இருக்கும், அல்லது கண்ணில் ஏதாவது ஒரு உபாதைகள் ஏற்படுத்தலாம். அந்த நேரத்தில் நீங்கள் பகவான் சூரியனை கும்பிட்டு கொண்டு வந்தீங்கன்னா அந்த கண்ணு நோயிலிருந்து விடுதலை வரும். உங்களுக்கு இந்த மாதம் சூரியன் மாறன பிற்பாடு யோகங்கள் சிறந்ததாக இருக்கும். வீட்டில் பல பொருட்கள் வந்து சேரும், பண வருமானம் இருக்கும், நண்பர்கள் உங்களை சப்போர்ட் பண்ணுவார்கள். நண்பர்களால் உங்களுக்கு இந்த மாதம் சிறந்ததாக இருக்கும் என்று சொல்லலாம். வியாபாரத்தில் நல்ல வெற்றியை காண்பீர்கள். வெளியே வியாபாரம் செய்கிறவர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் என்று சொல்லலாம். இந்த மார்ச் மாதம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த நேரம் சூரியன் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு செல்லும். இந்த கும்பத்திலிருந்து மீனத்துக்கு செல்வது நேரத்தில் ஆகாயத்தில் பல மாற்றங்கள் ஏற்படுத்தும். ரிது பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வட இந்தியாவில் இந்த நேரத்தில் வெயில் ஆரம்பிக்கிற நேரம், நம்ம இடத்தில் வெயில் ஆரம்பித்து விட்டது அப்படின்னு சொல்லலாம். இந்த ரிது பரிவர்த்தனை ஆகிற நேரத்தில் இந்த சூரிய பகவான் உடைய ஒளி தாக்கங்கள் அதிகமாக இருக்கும். அதனால் சில நேரங்களில் இந்த குழந்தைகளுக்கு காய்ச்சல் வர நேரம் ஆரம்பிட்டது. அதனால் வீட்டில் தேவையில்லாத பொருட்களை சேர்த்து வைக்கக்கூடாது. வீட்டில் குப்பை இருக்கக்கூடாது, ஒற்றை எடுத்து விட வேண்டும். ஏனென்றால்
குளிர் இந்த நேரம் போய்விட்டது, சிவராத்திரியும் போய்விட்டது. அதனால் வெயில் ஆரம்பிக்க நேரத்தில் இந்த சூரிய பகவானுடைய ராசி மாறும் நேரத்தில் வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கும். வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கும் பொழுது ரிது பரிவர்த்தனம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. ரிது பரிவர்த்தனத்தின் மனிதனுடைய ஆகார விகாரம், அதாவது சாப்பிட்ற சாப்பாட்டில் அதிகமான கரிஷ்டமான பொருள்கள், கரிஷ்டம் என்று சொன்னால் அதிகமாக எண்ணெய் பொருள்களை சாப்பிடக்கூடாது, வறுத்தல் பொருள்களை சாப்பிடக்கூடாது, ஜீர்ண ஆவற போல் சாப்பாடை சாப்பிட வேண்டும், அதிகமாக குளிர் பானங்களை இந்த நேரத்தில் வெயிலிருந்து வந்தவுடனே கொடுக்கக்கூடாது. என்றால் சூரியன் தாக்கம் அதிகமாக இருக்கும் பொழுது அது மனிதனுக்கு நோய் நொடி கொடுக்கும். அதே நேரத்தில் காலை சீக்கிரம் ஏந்திரி கொண்டு வாக்கிங் போகிறதோ எக்ஸசைஸ் பண்ணுறதோ அதை செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த ரிது பரிவர்த்தனத்தினால் ஆகாய காத்தில், அதாவது ஆகாயத்தில் செல்லுகின்ற காற்று, பூலோகத்திலேருந்து மேலே போகிற காற்று என்ற கிரகம் சனி, இதனால் அதில் பூச்சிகள் அதிகமாக இருக்கும். அதுதான் வைரல் அப்படின்னு ஜுரம் வந்து விடும். அதனால் தன்னை தானே காப்பாற்றி கொள்ள வேண்டும். இந்த மாதம் சாப்பாட்டில் சரியாக உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். மார்ச் மாதத்தில் ராசி பலன்கள் 12 ராசிக்கார நேயர்களுக்கும் நீங்கள் நல்ல முறையில் தெரிவிச்சிங்க. கண்டிப்பாக எல்லாரும் பார்த்து பலன் நினைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறோம். வசன் டிவி சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சார். நன்றி, வணக்கம்.